ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு நாலு வாழைப்பழத்தை தோல் உரித்து அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. அதில் பிரெட் கிராம் சேர்த்துக்கலாம், மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், பட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் டேஸ்ட்டு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இது கெட்டிப்படுற வரைக்கும் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க, இதுக்கு அளவுகள் கிடையாது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ஸோ அதனால் மைதா மாவும் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஏழு ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். உங்களோட வாழைப்பழம் தகுந்தவாறு மைதா மாவோட அளவுகள் வேறுபடும். இப்போ நான் ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, சோடா மாவு இது கூட சேர்த்துக்கலாம். ஷூட் பண்ண மறந்துட்டோம். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பாலாக எடுத்து இதோட டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயிலு சேர்த்துக்கிறோம். இப்போ டிப் பண்ணி வச்சுருந்த பால்ஸை எண்ணெய் சூடானக்கப்புறம் பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பர்பான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பாய். தேங்க்யூ.